அம்மா மத்தியானம் ஒன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. கனவுல கிளியரா வந்து நானும் அதுல காட்சி கீழ் அகப்பட்டவன், இன்ப துன்பமோ நல்லது கெட்டதோ ஏதோ ஒண்ணு செலிப்ரேஷனோ அதுல அப்படியே பரவசமா நான் ஈடுபட்டு இருக்கேன். என்னோட கிரியேஷன் தெரியாது, என்னுடைய அகந்தை விரித்த ஒரு உணர்வு வலை, உணர்வு படம், கனவுன்றது தெரியாம அகந்த அதுல தனி பாத்திரத்தை கொண்டு கனவை அனுபவிப்பவனாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு நனவு வந்து கனவு உடைஞ்சு அதை கனவாக்குது. இல்லாட்டி அது நனவு மாதிரி இருக்கு, கரெக்டா? அதுல அந்நியத்தன்மை இல்லை. என்ன அந்நியத்தன்மை இல்லை? விரிக்கப்பட்ட கனவு, அதில் கதாபாத்திரமாக நம்ம உலவினுமே தவிர கனவா விரிஞ்ச மாதிரி கூட நமக்கு தெரியும், கரெக்டா? மொத்த கனவையும் விரித்ததே அது. நீங்க சொல்ற நடந்து சென்று கொண்டிருக்கின்ற அந்த பாதையோ அந்த இடமோ அது எல்லாமுமே அகந்தனுடைய உற்பத்தி. ஆனா அதுல அது கேரக்டரோட தான் போய் பொருந்தி நின்றுருக்கே தவிர ஒட்டு மொத்தமா தன்னோட கிரியேஷன் தெரியாம கனவு மொத்தமா உடைக்கப்படுறது. இங்க வந்து என்ன ஆகுது, இந்த உடல்ல இப்போ வாழ்ந்துட்டு இருக்கும் போதே எதையோ உட்காந்து இங்க உட்காந்துக்கிட்டு இந்த உயிருக்கு அந்நியமா உள்ளுக்குள்ள தனியா கனவு காண்றோம், கரெக்டா? யோசனை. ஆனா இந்த இந்த உயிர் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். யாராவது வந்து அப்படி உடிக்கிறான், அப்படி வரும், என்ன என்ன அப்படின்றோம், இந்த உலகத்துக்கு வரும். சோ வேற எந்த உலகத்தையும் இங்கேயும் சிருஷ்டிக்குது, ஆனா இங்க குவிக்கா வரா மாதிரியும் இது இருந்துகிட்டே இருக்க மாதிரியும் ஒரு பேக்ரவுண்ட இங்க வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் இது தொடர்கின்றது. இந்த கனவு வந்து உடைக்கப்படுவதில்லை. நனவு வந்து என்ன பண்றதுங்க, அங்க கனவு வந்து நேரடியா இட் இஸ் பார்ஜிங் இன் டு த ட்ரீம், உடைச்சுக்கிட்டு உள்ள பிரவேசிக்குது நனவு. ஏதோ கரண்ட் போயிடுது, ஏசி போயிடுது, இல்லாட்டி ஃபேன் சுத்துறது நின்று போயிடுது, அப்படியே வீரவை கொட்டுது. கனவுல இருந்து அப்படியே விழிச்சுக்கிறோம், விழிச்சுட்டா இங்க வரைய வீரவை கொட்ட படுத்துக்கிட்டு இருக்கோம் கட்டில. கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டிங்க, ஆளு தனி அவஸ்தைக்கு உடம்பு அவஸ்தைக்கு வரான். அங்க மனத்துல சந்தோஷமா கூட இருந்திருப்போம் இல்லையா கனவுல. சோ ஒட்டு மொத்தமாக கனவை கலைத்து நனவு, கனவை கலைக்கிறது நனவு, நனவை கலைப்பது யார்? இப்போ நீங்க கேட்டு இருக்கிற சச்சந்தம் உள்ள போட்டு உலுக்கணும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பாம் வைக்கிற மாதிரி உள்ள அந்த நனவு அகந்தைய சத்தியத்தை உலுக்கணும், கரெக்டா ராமசாமி? புரியுதா? இது இது உடையிறது தான் ரொம்ப முக்கியம். இது தனித்தனியா தான் உடை, யாருக்கும் யாரும் உடைத்து விட முடியாது. ஏன்னா உங்களுடைய அகந்தையே கனவை போல கட்டியிருக்கு இந்த நனவை. ஃபர்ஸ்ட் உங்க இதுல என்னன்னா உடைக்க முடியாத அளவுக்கு உங்க நம்மளை டெல்யூட் பண்றது என்னன்னா தொடர்ந்து இருக்கும் உடல். நனவு நிலை தொடர்ந்து ஒரு நிறைய அவர்ஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல, கனவுல என்ன டைம்னு தெரியலையே, ரொம்ப நுட்பமாக இருக்கிறது. அதில் உலவும் அந்த கனவு காண்பவனை அந்நியப்படுத்துவதில்லை கனவு, கரெக்டா? கால தேசத்துக்குள்ள சகஜமா மூழ்கி கனவு காட்பட்டிருந்தான் அவன். ஒட்டுமொத்த கனவும் வந்து தகர்க்கப்பட்டதுன்றத உணர மாட்டேன்றான். இப்படி சச்சங்கம் தான் உணர்த்துது. கனவு நனவு ஆழ்ந்தவருக்கும் திருப்பி 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 வந்து இது உணர்ந்தவர் தான் பண்ண முடியும். மெய்ப்பொருள் இதுக்குள்ள இருக்கு, மெய்ப்பொருள் இல்லாம இந்த மூணு நிலையும் இல்லை. அதனாலதான் அது அது வந்து இந்த மாதிரி இல்லை. ஆனா இது எல்லாம் அது இல்லாம இல்லைன்றதுனால அதை நாலாவது நிலைன்னு சொல்றாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல நனவு, அந்த பிளாட்ஃபார்ம்ல கனவு, அந்த பிளாட்ஃபார்ம்ல ஆழ்ந்த உறக்கம், அந்த பிளாட்ஃபார்ம் என்னைக்குமே விலகிறது இல்லை. ஸோ நான்கு மடங்காக ஒரு ரூபாயாக அது இருக்கிறது. அதில் ஒரு 25 பைசாவாக நனவு, ஒரு 25 பைசாவாக கனவு, ஒரு 25 பைசாவாக ஆழ்ந்த உறக்கம், அது மீதி இருக்கிற 25+ மொத்தம் ₹1 எப்படி கூட வச்சுருந்தோம். அதுதான் அடிப்படை.
அதற்கு விழிக்க வைக்க வேண்டும். இதுல ஆழ்ந்த உறக்கமும் ஒரு இதுதான், அதுலயும் ஒன்றும் உணர்றதுக்கு ஒத்தனும் இல்லை. ஆனா இந்த நனவுல அதுலதான் அந்த சித்தத்தெளிவு சித்த சுத்தி ஏற்படணும், பக்குவம் ஏற்படணும், அகந்தை வந்து தாபம் வரணும். துக்கம்னு அருள்னு சொல்றாங்க, இந்த துக்கத்தை துக்கம்னு உணர்றது கூட அது பண்ணணும்.